இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மிளகுப்பொடி வந்து நல்லா காட்டமாகவே இருக்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு எவ்வளோக்கன் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகுப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும் சிம்மில் வச்சுக்கோங்க, மிளகுப்பொடி கொஞ்சம் வேகிற அளவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணம் வேணி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் கிரேவி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் மட்டன் வந்து நல்லா வந்து கழுவி நல்லா வச்சுருக்கேன் நீட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 தக்காளி, சின்ன தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பேஸ்ட்டாகவும் ஊற்றி அரைச்சி ஊற்றணும், அதனால் நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு, நான் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஏலக்காய், பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து சூடாகிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிடுதேங்க. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கேன் இல்லையா மட்டன், ஒரு 300 கிராம் மட்டன் வந்து அது வந்து சேர்த்துடலாங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, படக்குன்னு தெரிச்சிடும். மூணு கிராம் நம்ம கழுவுன மட்டனை வந்து சேர்த்துட்டோங்க. இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம வந்து மட்டன் போட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருந்தோம். 10 நிமிஷம் வந்து நல்லா ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா விட்டுருக்குதுலையே. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு, இது வந்து கிரேவி தானே, ஆனால் ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு இந்த மட்டன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிடலாங்க. அளவுக்கு அரை வேக்காடு வார அளவுக்கு இந்த மட்டனை வந்து நல்லா வந்து வெந்து வரட்டுங்க. நான் வந்து இப்போ வந்து வெயிட் போட்டுருந்தேன். நான் வந்து ஒரு 5 விசில் போட்டு எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மட்டனை வந்து அரை வேக்காடு வந்து வேக வச்சு நம்ம குக்கர்லேயே வச்சுக்கிட்டோம். நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்து ஒரு இரும்பு சட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இரும்பு சட்டியில் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றோமோ நமக்கு வந்து இரும்பு சட்டை வந்து நல்ல உடம்புல வந்து சேருங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன். இரும்பு சட்டி வந்து நல்லாவே சூடாகிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிடுதேங்க. நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம், அதில் கொஞ்சமாக போதும் கடுகு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து கசகசா வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் வந்து சேர்த்துடலாம், அதில் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா, பல்லாரி வெங்காயம், அதை சேர்த்துக்கிடலாங்க. வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுவோம். வெங்காயத்தை வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜ் வந்து போதும். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிடலாம். தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதட்டும், நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி நல்லாவே வந்து வதங்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். அதே ஸ்பூனில் வந்து நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துட்டோங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாங்க. அடுப்பை வந்து நார்மலே வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கியாச்சுங்க. இப்போ அடுத்தல நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கணும். அது என்ன மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மிளகாய் பொடிங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பொடி வந்து நான் மட்டனில் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன்.
இது வந்து நம்ம வந்து டெய்லிக்கு யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற வீட்டு குழம்பு பொடிங்க. நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். இது வந்து கரம் மசாலாங்க, அதுவும் சேர்த்துடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வெங்காயம் வதங்குறச்சா கொஞ்சம் உப்பு சேர்த்தேன், இப்போ இந்த மசாலாக்கு சேர்ந்த உப்பை சேர்த்துடலாங்க. நான் வந்து மிளகு பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் நம்ம இறக்குறச்சா நம்ம வந்து இந்த மிளகு பொடி சேர்க்கணும். அதுக்கு சேர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரப்பொடியெலாம் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க, குறைச்சி போட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க எல்லாத்தையுமே. எல்லாம் நல்லா வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு தக்காளி ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துடலாங்க. அதில் சேர்த்துட்டால் நம்ம வந்து குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, மட்டனில் வந்து மஞ்சள் பொடியெலாம் போட்டு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாங்க. அதில் நம்ம வந்து மட்டன் வேக வச்சது எல்லாமே நாங்கள் அதில் வந்து சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையுமே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் இல்லையா, நான் வந்து அதுக்காக நான் கொஞ்சம் 1 கிளாஸ் நீங்கள் சேர்த்துக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி நல்லா சேர்த்துட்டேன். ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம பாதி வேக்காடு தான் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ மட்டனில் வந்து மசாலாலாம் சேரணும், உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கா ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மூடி போட்டேங்க, ஒரு மூடி போட்டுட்டு நான் நார்மல் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் மட்டன் கிரேவி வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறத. பாருங்கள், நல்லா வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுடைய மட்டன் கிரேவி பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிடலாம். மிளகு பொடி வந்து நல்லா காட்டமாகவே இருக்கும், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோக்கன்னு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கங்க. மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும் சிம்மில் வச்சுக்கோங்க, மிளகு பொடி கொஞ்சம் வேகிற அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மிளகு பொடி வந்து 2 நிமிஷம் ஆகிட்டுங்க, இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிடலாங்க. நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி டிஷ் வந்து ரெடி ஆகிட்டுங்க. நம்மளுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.